தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இரட்டை குடியுரிமை சர்ச்சை, சபாநாயகரின் முடிவு வெளியானது. இன்றைய தினம் நிகழவுள்ள சூரிய கிரகணம். பருத்தித்துறையில் கிணற்றில் இருந்த இரண்டு இளைஞர்கள் சடலமாக மீட்பு. 48 இலங்கை ஏதிலிகளுக்கு இந்திய கடவுச்சீட்டுகள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் இந்தியாவில் ஏதிலிகளாக தஞ்சம். கனடாவில் புகலிடம் கோரும் மியன்மர் அழகி. மன்னர் சார்லஸை விடவும் அதிக சொத்து மதிப்பு கொண்டவர் ரிஷி சுனக் தம்பதி. மியன்மரில் ராணுவம் வான்வழி தாக்குதல், 80 மேற்பட்ட பொதுமக்கள் குன்று குவிப்பு. உலக கிண்ண 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. ஆஸ்திரேலியா இலங்கை அணிகள் இன்று மோதல். இரட்டை குடியுரிமை வைத்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது நாடாளுமன்றம் அல்ல, தேர்தல்கள் ஆணைக்குழு என சபாநாயகர் மகிந்தையாப்ப அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். தேர்தல்களுக்கான வேட்பாளர்களை தேர்தல் ஆணையமே தெரிவு செய்வதால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். மேலும் இரட்டை குடியுரிமை வைத்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீதிமன்றில் சவால் விடுக்கும் திறன் நாட்டின் எந்தவொரு பிரஜைக்கும் இருப்பதாக சபாநாயகர் குறிப்பிட்டார். 2 அல்லது 3 எம்பிக்கள் இரட்டை குடியுரிமை வைத்திருப்பதாக தமக்கு தெரிய வந்துள்ளதாக தெரிவித்த சபாநாயகர், வேறு எம்பிக்கள் வேறேனும் இருக்கிறார்களா என்பது தமக்கு தெரியாது என்றும் தெரிவித்தார். இரட்டை குடியுரிமை குறித்து சட்டப்படி செயற்படாத வரையில் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்றும், சட்டங்களை தயாரிப்பது மட்டுமே நாடாளுமன்றத்தின் செயற்பாடு எனவும், அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பொறுப்பாகும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய தினம் நிகழவுள்ள சூரிய கிரகணத்தை இலங்கையர்கள் காண முடியும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் பிரிவு தெரிவித்துள்ளது. சூரிய கிரகணத்தை யாழ்ப்பாணத்தில் மிக தெளிவாக காண முடியும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன ஜெரண்ட குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் மாலை 5:27 மணியளவில் சூரிய கிரகணத்தை பார்வையிட முடியும். இதனை சுமார் 22 செகண்ட்கள் வெற்று கண்களால் பார்வையிட முடியும் என்றும், கண்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று பேராசிரியர் சந்தன ஜெயரட்னம் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை புலோலி சிங்கநகர் பகுதியில் உள்ள தோட்டக் கிணற்றிலிருந்து இரு இளைஞர்களின் சடலம் நேற்றைய தினம் இரவு மீட்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை பெண்ணங்காட்டு பகுதியைச் சேர்ந்த சுசீந்தகுமார் சசிகாந்த் வயது 24 மற்றும் மந்திகை உபயகதிர்காமம் பகுதியைச் சேர்ந்த கணேசலிங்கம் லம்போசிகன் வயது 24 ஆகிய இருவருமே சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்தியா தமிழக மரக்காண முகாமில் வசிக்கும் 48 இலங்கை ஏதிலிகளுக்கு இந்திய கடவுச்சீட்டு மற்றும் பிற நலத்திட்டங்கள் வழங்கப்படும் என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் KS மஸ்தான் அறிவித்துள்ளார். மரக்காணம் கீழ்புதுப்பட்ட கிராமத்தில் ஏதிலிகளாக 440 இலவச வீடுகளை நிர்மாணிக்கும் ஆரம்ப நடவடிக்கை இடம்பெற்ற போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த நிலையில் இலங்கை ஏதிலிகளின் புனர்வாழ்வு முகாமிற்கு மாதாந்த நிதியுதவி வழங்கும் செயல்முறை அடுத்த மாதம் முதல் எளிமைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புனர்வாழ்வு முகாம்களில் உள்ள படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறும் வகையில் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட வேண்டும். அத்துடன் பிற நலத்திட்டங்களைப் போன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் உதவித்தொகையை வரவு வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தமிழக அரசாங்கத்திடம் இந்த நிகழ்வின் போது கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அண்மை காலமாக இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையை பூர்வீகமாக கொண்டு பல நூற்றுக்கணக்கானவர்கள் படகு மூலம் சென்று இந்தியாவில் ஏதிலிகளாக தஞ்சமடைந்துள்ளனர். அந்த வகையில் இன்று காலை திருகோணமலையை சேர்ந்த குடும்பம் ஒன்று படகு மூலம் இந்தியா சென்று தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்து கணவன், மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் ஆகியோரே இவ்வாறு ஏதிலிகளாக சென்றுள்ளனர். தமிழக போலீசார் அவர்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மியன்மர் அழகி போட்டியில் வெற்றி பெற்றவரான ஹன்லேக்கு அவரது தாய்நாட்டில் ஆளும் ராணுவ ஆட்சியாளர்களால் அச்சுறுத்தல் உருவாகியுள்ளது. ஆகவே தாய்லாந்தில் அடைக்கலம் புகுந்திருந்த அவர் கனடாவுக்கு தப்பிச் சென்றுள்ளார். கனடாவில் புகலிடம் கோர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை 2021 அழகி போட்டியின் இறுதிப் போட்டியின் போது உணர்ச்சிகரமான உரையொன்றை ஆற்றிய ஹென்லே உலகின் கவனத்தை ஈர்த்திருந்தவர். ஆளும் ராணுவ ஆட்சியாளர்களின் அராஜகங்களை வெளியுலகுக்கு தெரியப்படுத்தியதற்காக மியன்மாருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறும் பதாகையொன்றை ஏந்தியிருந்த காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன.
அவரது இந்த உரையினை தொடர்ந்து அவருக்கு கொலை மிரட்டல்கள் வர ஆரம்பித்ததாகவும், ஆகவே அழகை போட்டி ஒன்றிற்காக தாய்லாந்து சென்ற அவர் பின்னர் நாடு திரும்பவில்லை. இந்த நிலையில் தாய்லாந்திலும் சிக்கல்களை சந்திக்க நேர்ந்துள்ளமையினால் அவர் கனடாவுக்கு சென்றுள்ளதாகவும், அங்கு அரசியல் புகலிடம் கோர உள்ளதாகவும் தாய்லாந்து புலம்பெயர்தல் அமைப்பின் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான ரிஷி சுனக் மற்றும் அவரது கோடீஸ்வர தம்பதி மன்னர் சார்லஸை விடவும் அதிக சொத்துக்கள் கொண்டவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானிய பிரதமர் இல்லமான 10 டவுனிங் தெருவில் புதிய பிரதமரான ரிஷி சுனக் மற்றும் அவரது கோடீஸ்வர மனைவி அக்ஷதா ஆகியோர் குடியேறியுள்ளனர். இதுவரை 10 டவுனிங் தெருவில் பல பிரதமர்கள் மற்றும் அவர்களது மனைவிமார் குடியேறியிருந்தாலும், முதன்முறையாக ஒரு கோடீஸ்வர தம்பதியினர் குடியேறியுள்ளனர். கோடீஸ்வர வாரிசான 42 வயது அக்ஸதா தமது தந்தையின் ஐடி சாம்ராஜ்யத்தில் சுமார் 430 மில்லியன் பவுண்டுகள் அளவுக்கு பங்குதாரர். அது மட்டுமின்றி பிரித்தானிய பிரதமர் இல்லத்தில் குடியேறும் முதல் இந்து மத நம்பிக்கையாளர்கள் இவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரிஷி சுனக் மற்றும் அக்ஷதா தம்பதியின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் 730 மில்லியன் பவுண்டுகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 2013 ரிஷி அக்ஷதா தம்பதி பிரித்தானியாவிற்கு குடிபெயர்ந்திருந்த நிலையில், 2015 யார்ஷயரில் உள்ள ரிச்மண்ட் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக ரிஷி சுனக் தெரிவானார். தற்போது கென்சிங்டன் பகுதியில் 7 மில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான குடியிருப்பு ஒன்றில் ரிஷி சுனக் தம்பதி தங்கள் பிள்ளைகள் இருவருடன் வசித்து வருகின்றனர். கென்சிங்டன் பகுதியில் 1 மில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான குடியிருப்பு ஒன்றும் இவர்களுக்கு சொந்தமாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. யார்ஷயர் தொகுதியில் 2 மில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான குடியிருப்பு ஒன்றும், கலிபோர்னியாவில் 5.5 மில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான பண்ணை வீடும் இவர்களுக்கு சொந்தமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் நாட்டில் ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பொதுமக்கள் 80 மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்நாட்டின் வடக்கு மாகாணமான கச்சினில் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த அரசியல் அமைப்பின் ஆண்டு விழா நேற்று முன்தினம் இரவு நடைபெற்றது. இசை நிகழ்ச்சிகளுக்கும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விழா நடைபெற்ற பகுதியில் ராணுவத்தினர் விமானம் மூலம் குண்டு வீசி தாக்குதல்களை நடத்தினர். இதில் பார்வையற்றோர், பாடகர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் உட்பட 80 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று அந்நாட்டு ராணுவ அரசு சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த தாக்குதல் உறுதிப்படுத்தப்பட்டது. எனினும் உயிரிழந்தவர்களில் பாடகர்கள் மற்றும் பார்வையாளர்கள் இல்லை என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மியான்மர் ராணுவத்தின் இந்த தாக்குதலுக்கு ஐநா சபை கண்டனம் தெரிவித்துள்ளது. நிராயுத பாணியான பொதுமக்களுக்கு எதிராக ராணுவம் தாக்குதல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இதற்கு ராணுவ அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இன்று ஆஸ்திரேலியா இலங்கை அணிகள் மோதுகின்றன. 8th 20 ஓவர் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வருகிறது. இதில் சூப்பர் 12 சுற்றில் பங்கேற்றுள்ள 12 அணிகள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. குரூப் ஒன்றில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான், இலங்கை, அயர்லாந்து ஆகிய அணிகளும், குரூப் டூவில் இந்தியா, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, பங்களாதேசம், ஜிம்பாப்வே, நெதர்லாந்து ஆகிய அணிகளும் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள ஏனைய அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். இதன் முடிவில் இரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணி அரையிறுதிக்குள் நுழையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அணி கடந்த ஆட்டத்தில் நெதர்லாந்து அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றியை பெற்றது. இதனால் இன்றைய ஆட்டத்திலும் வெற்றி பெற அந்த அணி முயற்சிக்கும். இதனால் இன்றைய போட்டியானது மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போட்டியானது இலங்கை இந்திய நேரப்படி மாலை 4:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழாரம் செய்திகள். மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.தமிழாரம்.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.